வணக்கம். இந்த வீடியோவில் திருப்பரங்குன்றம் முருகங்கோயிலுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறலாம் வாங்க. திருப்பரங்குன்றத்துடைய வரலாறு என்னன்னு கேட்டால், முருகப்பெருமானுடைய முதல் கல்யாணம் நடந்த இடம். சூரனை முருகன் சம்ஹாரம் பண்ணதுனால தேவர்களை காத்த அந்த முருகப்பெருமானுக்கு இந்திரதேவன் தன்னுடைய மகள் தெய்வானைய கரம் பிடிச்சி கொடுத்த இடம்தான் இந்த திருப்பரங்குன்றம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இந்த திருப்பரங்குன்றமும் ஒன்று. இந்த அளவுக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனா திருப்பரங்குன்றத்துடைய வரலாறு இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுதான் இல்ல. திருப்பரங்குன்றம் ஆதியில ஒரு முருகங்கோயிலே கிடையாது. பரங்குன்றமாக, பரமேசனின் குன்றமாக, பரம்பொருள் சிவபெருமானுடைய கோயிலாக இருந்துச்சு இந்த திருப்பரங்குன்றம். அப்பன் ஈசனுடைய கோயில், மகன் முருகனுடைய கோயிலா எப்படி மாறுச்சு? உண்மையில கோயில்ல குடிகொண்டிருந்த அந்த சிவபெருமான் என்ன ஆனாரு, எங்க போனாரு, இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அத்தோட முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றமும் ஒன்று அப்படிங்கிறத தாண்டி, திருப்பரங்குன்றம் தான் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு, மூத்த படை வீடு அப்படிங்கிற பெருமைக்கும் சொந்தமானது. ஆனால் ஏன் திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடாக வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லாஜிக் படி பார்த்தோம்னா, வருஷப்படி முருகனுடைய சின்ன வயசுலேருந்து அவருடைய படை வீடுகளை எல்லாம் பற்றி பேசி வரணும், பாடி வரணும் அப்படின்னு சொன்னா பழனிமலை தான முதல் படை வீடா இருக்க முடியும். குழந்தை முருகன் பழனியில தான இருக்காரு. அதுக்கப்புறம் சுவாமி மலையை கூட சொல்லலாம் இரண்டாவது படை வீடுன்னு. ஆனா பழனிமலை, சுவாமி மலை இதையெல்லாம் விட்டுட்டு, குழந்தை முருகனுடைய கோயில்களை எல்லாம் விட்டுட்டு, ஏன் குமரன் முருகன் கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய, கல்யாண கோலத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடா சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயமும் நடக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகமே கிடையாது. பழனியா இருக்கட்டும், திருச்செந்தூரா இருக்கட்டும், வேற எந்த முருகன் கோயிலா இருக்கட்டும், அங்கெல்லாம் முருகர் அபிஷேக பிரியனா இருப்பாரு. முருகனுக்கு தினமும் பாலபிஷேகம், தேனபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் இப்படின்னு நித்தமும் பலவிதமான அபிஷேகங்களை பார்த்து திவ்ய தரிசனத்தை கொடுப்பாரு. ஆனா இங்க திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு அபிஷேகமே கிடையாது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முறையையும் இந்த திருப்பரங்குன்றத்தில் கடைபிடிக்கிறாங்க? இப்படி திருப்பரங்குன்றத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோயில் ஆதி காலத்தில் முருகப்பெருமானுடைய கோயிலாகவே இல்லை, அது சிவபெருமானுடைய கோயிலாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். சிவபெருமானுடைய கோயில் எப்படி முருகனுடைய கோயிலாக மாறுச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையை கொஞ்சம் நல்லா நம்ம உத்து கவனித்து பார்க்கணும். இந்த மலையே ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கும். இந்த மலையை வெவ்வேறு புறத்திலிருந்து பார்க்கும்போது வெவ்வேறு வடிவத்தில் காட்சி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு புறத்திலிருந்து பார்த்தா யானை மாதிரி இருக்கும், இன்னொரு புறத்திலிருந்து பார்த்தா முதல மாதிரி இருக்கும், இப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இந்த திருப்பரங்குன்ற மலையே லிங்க வடிவத்தில், மலையே ஒரு லிங்கமாக காட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மலையே லிங்க வடிவத்தில் காட்சி கொடுக்கறது இருக்கட்டும், ஆனால் சிவபெருமானுடைய கோயில் தான் முதன் முதல்ல இங்க இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சல மலை எப்படி ஒரு லிங்கமாக இருக்குதோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலையும் ஒரு லிங்க வடிவமாகவே இருந்தாலும், முதன் முதல்ல சிவபெருமானுக்கு கோயில் இங்க உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவங்க பார்வதி தேவி. அதாவது நமக்கு இந்த மகிஷாசுரனுடைய கதை தெரியும். மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக மகிஷாசுர மர்த்தினியாக தேவி அவதாரம் எடுத்து வரும்போது 9 நாட்கள், இந்த நவராத்திரின்னு சொல்லுவோம், அதோடைய கடைசி நாளாக 10வது நாள்ல விஜயதசமி கொண்டாடுவோம் பாருங்க. இப்படி 9 நாட்கள் மகிஷாசுரன் கூட சண்டை போட்டு 10வது நாள்ல மகிஷாசுர மர்த்தினியாக பார்வதி தேவி, சக்தி தேவி அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை கொண்டு முடிக்கிறாங்க. அப்படி கொண்டு முடிச்சதுக்கான பாவத்தை கழுவுறதுக்காக, பாவத்தை தீக்கிறதுக்காக அவங்க சிவபெருமானை கும்பிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இதுல ஒரு விஷயம் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். தேவி கொன்னது அரக்கனை. அரக்கன் தேவர்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கும் ரொம்பவே தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதனால பார்வதி தேவி சாமி பூமியில் இறங்கி வந்து மகிஷாசுர மர்த்தினியாகி இந்த அரக்கனை கொண்டு முடிச்சிருக்காங்க. அதனால சாமிக்கு என்னையா பாவம் பிடிக்கும், பாவம் செய்யக்கூடியவனை அழிச்சா புண்ணியம் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உலகத்தில் ஒரு உயிரானது படைக்கப்படுது அப்படின்னு சொன்னா அந்த உயிரானது பிரம்மத்துக்கு சமம். ஒவ்வொரு உயிரினத்துடைய உடலுக்குள்ள
அவனுக்குள்ளேயும் அந்த பிரம்மமானது, அந்த தெய்வத்துடைய அம்சமானது இருக்குது. என்னதான் அவனுடைய செயல்கள் நல்ல செயல்கள் தீய செயல்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருந்தாலும், அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை ஆண்டவனால, அந்த பரமேசனால மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு விதி இருக்குது. அப்படி இல்லாம யார் அந்த உயிரை கொன்னாலும் உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை கொன்னதுனால அவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரியான பிரம்மகத்தி தோஷம் தான் ராமருக்கும் ராவணனை கொன்னனால பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லித்தான் ராமேஸ்வரத்துல வச்சு அவரு லிங்கத்தை பூசை செஞ்சு நமக்கு ராமேஸ்வரம்னு ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் கிடைச்சிச்சு. அதே மாதிரியே பார்வதி தேவி மகிஷாசுர மர்த்தினியாக வந்து அந்த அரக்கனை கொன்னு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாவம் தன்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட வேண்ட போக, சிவபெருமான் பரங்குன்றத்துக்கு, இப்ப நம்ம பார்க்கிறோமே திருப்பரங்குன்றம், அங்க போய் கிரிவலம் வந்து தன்னை நினைச்சு சாமி கும்பிட்டு தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போக, அதே மாதிரியே துர்கா தேவி பார்வதி தேவியும் இங்க திருப்பரங்குன்றத்துக்கு வந்து மலைய கிரிவலமா சுத்தி வந்து ஒரு லிங்கத்தை ஸ்தாபிச்சு அவங்க சாமி கும்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களை பிடிச்சிருந்த அந்த பிரம்மகத்தி தோஷமானது அவங்களை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியாக ஆதி காலத்துல முதன் முதல்ல திருப்பரங்குன்றத்துல சிவன் கோயில் தான் உருவாயிருக்கு. இப்படி தேவியால உருவாக்கப்பட்ட அந்த லிங்கமானது ஆதி சொக்கநாதர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயில் இருக்குதே, அதுக்கு எதிர்புறத்துல இன்னமுமே அந்த திருப்பரங்குன்றத்துல முதல்ல உருவான அந்த லிங்கத்துடைய கோயிலானது இருக்குது. சரி, இப்படியாக பரமேசனுடைய குன்றமாக பரங்குன்றமாக இருந்த லிங்கத்துடைய வடிவமாக இருந்த அந்த மலையில ஒரு சிவன் கோயில் உருவாச்சு அப்படின்னு சொன்னா எப்படி முருகப்பெருமான் இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, முருகப்பெருமானுக்கு பின்னால கல்யாணம் ஆகுது, கல்யாணம் நடந்த இடமானது இந்த திருப்பரங்குன்றமா இருக்கிறதுனால அவருக்கு கோயில் அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவருக்கு கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாலேயே அவருடைய பால பருவத்திலேயே திருப்பரங்குன்றத்துக்கு முருகன் வந்து சேர்ந்துட்டாரு அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்துடைய பொருளை பிரம்மதேவருக்கே முருகப்பெருமான் எடுத்து சொன்னாரு அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி அப்பனுக்கே புத்தி சொன்ன, அப்பனுக்கே பாடம் எடுத்த சுப்பிரமணியன் சொல்லிட்டு சுவாமி மலையில சுவாமிநாத சுவாமியாக நம்முடைய முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கதையும் நமக்கு தெரியும். ஆனா அவர் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு சமயத்துல இந்த பிரணவ மந்திரத்துடைய பொருளை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கைலாயத்தில் வச்சு போதிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி போதிச்சுக்கிட்டு இருக்கும் போது சின்ன குழந்தையாக பார்வதி தேவியுடைய மடியில முருகப்பெருமான் இருந்து அந்த பிரணவ மந்திரத்துடைய பொருளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பொதுவாகவே இந்த பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது ஒரு குருவால ஒரு சிஷ்யனுக்கு போதிக்கப்பட வேண்டிய மந்திரம். அதை தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவங்க கேட்கறது ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சின்ன குழந்தையா அம்மாவுடைய மடியில உட்கார்ந்து சிவபெருமான் பார்வதிக்கு சொல்லும் போது முருகப்பெருமான் அந்த மந்திரத்தை கேட்டிருந்தாலும் அதுக்கான பாவத்தை ஒழிக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் நினைக்கும் போது சிவபெருமான் முருகப்பெருமான இந்த பரங்குன்றத்துக்கு போய், இந்த திருப்பரங்குன்றத்துக்கு போய் அங்க தவம் இருக்க சொன்னதாகவும், அப்படி தவம் இருக்கும் போது ஒரு தைப்பூச நாள்ல முருகப்பெருமானுக்கு தேவியும் சிவபெருமானும் காட்சி கொடுத்து அவருடைய அந்த தவத்துக்கான பயணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த காலகட்டத்திலேயே முருகப்பெருமானுக்கான கோயிலாகவும் இது உருவாயிருச்சு. எப்படி ஆதி வரலாறுகள் இந்த கோயிலுக்கு இருந்தாலும் முருகப்பெருமானுடைய கல்யாணம் நடந்த இடம் அப்படிங்கறதான் மக்களுடைய மனசுல பதிஞ்சதுனால இது ஒரு முருகப்பெருமானுடைய கோயிலாகவே பார்க்கப்படுது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆதி காலத்துல இந்த கோயிலானது தென்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென்பரங்குன்ற நாதர் அப்படின்னு சொல்லித்தான் அருணகிரிநாதர் முருகப்பெருமான இங்க பாடியிருக்காரு. தென்பரங்குன்றுரை பெருமாளே அப்படின்னு பாடியிருக்காரு. இப்ப நம்ம பாக்குறமே திருப்பரங்குன்ற மலையுடைய வடக்கு பக்கத்துல சாமியுடைய கோயிலுடைய அந்த நுழைவாயில், அந்த சன்னதி நுழைவாயில் இருக்கு. ஆனா ஆதி காலத்துல அப்படியே மலைக்கு பின்புறத்துல, அதாவது மலையுடைய தென்புறத்துல தான் உண்மையான அந்த ஆதி கோயில் இருந்துச்சுன்னும், அது காலப்போக்கில் சிதலம் அடைஞ்சிட்டதுனால கோயிலை மலையுடைய வடக்கு பக்கத்துக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தென்பரங்குன்றம், தென்புறத்துல மலையுடைய தென்புறத்துல இருந்த அந்த கோயிலானது பின்புறத்துக்கு மலையுடைய வடக்கு பக்கத்துக்கு திரும்பிட்டதுனால தென்பரங்குன்றம் அப்படின்னு இருந்ததுதான் திருப்பிய தென்பரங்குன்றமாகி அதுதான் திருப்பரங்குன்றமாக மாறி போச்சு அப்படின்னு ஒரு கதையானது சொல்லப்படுது. சரி, ஆதியில இப்ப மலையில நம்ம பார்க்கக்கூடிய கோயிலுக்கு பின்பக்கமா கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க என்னென்ன சுவாமிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்ப கூட அந்த கோயிலுடைய அந்த சிதலமடைஞ்ச பாகங்களை எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அதுவும் ஒரு குடைவரை கோயில் தான், அதாவது மலைய கொடைஞ்சு கட்டப்பட்ட கோயில் தான். இந்த பழைய பரங்குன்றமானது இப்ப தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய கட்டுப்பாட்டு கீழே
இருக்கு. அங்க சிவபெருமான் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு. அவருக்கு பக்கத்திலேயே நந்தி தேவரும் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அம்மனுக்குன்னு தனியாக சிற்பமோ சன்னதியோ எதுவும் இல்லை. அதே நேரத்தில் முருகன் வள்ளி தெய்வானையோட ரெண்டு தேவிகளோடையும் சேர்ந்து இந்த பழைய பரங்குன்றத்தில் காட்சி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நடராஜர், பஞ்சமுக விநாயகர் இவங்களுக்கான சிற்பங்கள் எல்லாம் அந்த பழைய பரங்குன்றத்தில் இருக்கு. ஸோ பழைய பரங்குன்றத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன சாமிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எந்த திருப்பரங்குன்றமானது ஆதிகாலத்து கோயிலாக இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கட்டும், இது குடைவரை கோயில் தான். அதாவது மலைய கொடைஞ்சு கட்டப்பட்ட கோயில் தான். இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கோயிலுடைய வாசல நின்று நம்ம பார்த்தோம்னா கோயில் ரொம்ப சின்ன கோயிலாக இருக்குதோ அப்படின்னு தோணும். ஆனால் கோயிலுக்குள்ள போக போக மலைய கொடைஞ்சு அவங்க கட்டின அந்த சிற்பங்களை எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். எங்கே கோயிலில் மலைய கொடைஞ்சு சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமானுக்கான அந்த சிற்பங்களுக்கு பவளக்கனிவாய் பெருமாள்னு சொல்லப்படக்கூடிய பெருமாளுடைய சன்னதி இருக்குது, கற்பக விநாயகருக்கான சன்னதி இருக்கு, துர்க்கையம்மனுக்கான சன்னதி இருக்கு, அதுபோக மூலவராக சுப்பிரமணியருக்கு நம்முடைய முருகப்பெருமானுக்குமான சன்னதி இருக்கு. முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் ஒரு புறத்தில் தெய்வானையும் மறுபுறத்தில் நாரதரும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி சொல்லும் போது இன்னொரு விசேஷமும் இருக்கு. அது என்னன்னா மற்ற படை வீடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் உட்கார்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடியது இங்கே திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான். மற்ற எல்லா இடத்துலையும் சாமி நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பாரு. சுவாமி மலை முதற்கொண்டு சாமி நின்ற கோலத்தில் தான் காட்சி கொடுப்பாரு. இப்படியாக சிவபெருமான், பெருமாள், கற்பக விநாயகர், துர்கையம்மன், சுப்பிரமணிய சுவாமி இந்த அஞ்சு தெய்வங்களும் இந்த பஞ்சமூர்த்திகளும் குடைவரை கோயிலையே சன்னதி வாங்கி காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே அம்பாளுக்கு அம்மனுக்கான தனிச்சன்னதி அப்படின்னு சொல்லும் போது ஆவுடை நாயகி அப்படின்னு பேர் வாங்கி அம்பாள் தனிச்சன்னதியில் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு முன்னால 48 தூண்களோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மண்டபமானது இருக்குது, பிரம்மாண்டமான மண்டபம். இந்த மண்டபமானது திருமலை நாயக்கர் காலகட்டத்தில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. ஆனாலும் காலங்காலமாகவே சுந்தரபாண்டியன் மண்டபம் அப்படின்னு தான் இந்த மண்டபத்துக்கு பேர் இருக்கு. இந்த கோயிலில் 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமர மண்டபத்தில் நந்தி, மயில், மூஷிகம் இந்த மூணும் அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் தெய்வங்களுடைய அந்த வாகனமாக காட்சி கொடுக்குது. ஏன்னா மூலவர்களாக பஞ்ச தெய்வங்கள் இருக்காங்க, அதில் சிவபெருமானும் இருக்காரு, முருகனும் இருக்கிறாரு, பிள்ளையார் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இங்கே மூன்று தெய்வங்களுக்கான வாகனங்கள் இருக்கு. இந்த கொடிமர மண்டபத்தை தாண்டி உள்ள போகும்போது மகா மண்டபத்தில் முன்னாலேயே நந்தியும் அவருடைய தேவி காலகண்டி இவங்க ரெண்டு பேரும் காட்சி கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி உள்ள போகும்போது நடராஜ பெருமானை சுற்றி நிறைய ரிஷிமார்கள் இருக்கக்கூடிய சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதுபோக அன்னபூரணி தாய், சூரிய சந்திரர்களுடைய சிற்பங்களை பார்க்க முடியும். இந்த குடைவரை கோயிலுடைய வலதுபுறத்தில் பஞ்ச லிங்கங்கள், அஞ்சு லிங்கங்கள் அம்பாள்களோட சேர்ந்து திருமண கோலத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுப்பாரு. இங்கே கருடாழ்வாரும் முருகப்பெருமானுக்கு பக்கத்திலே நின்று சேவை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோயில் ஒரு மலையை கொடைஞ்சு கட்டப்பட்ட கோயிலாக இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு கோபுரம் மட்டும்தான், அந்த ராஜகோபுரம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கருவறைக்கு மேலே விமானமானது இருக்காது, மலையே தான் கோயிலுடைய விமானமாக இருந்து காட்சி கொடுக்குது. இந்த கோயிலை நம்மளால் சுற்றி வந்தும் சாமி கும்பிட முடியாது. ஏன்னா மலையை கொடைஞ்சு கட்டப்பட்டதுனால சாமியை கோயிலை சுற்றி கும்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கிரிவலமாக ஒட்டுமொத்த மலையவே சுற்றி வந்து தான் நம்ம சாமியை கும்பிட முடியும். அடுத்து இந்த திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், இந்த கோயிலில் இன்னமும் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆச்சரியங்கள், அதிசயங்கள், அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் ரொம்ப நேரமாக நம்மளை நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முதல் படை வீடாக ஏன் இந்த திருப்பரங்குன்றம் வந்துச்சு அப்படிங்கிற கதையை பார்த்துடலாம். கந்தன் கருணை படம், நம்ம சின்ன வயசுலேயே கந்தன் கருணை படம் பார்த்துருப்போம். அதில் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு வரும், அதாவது சீர்காழி கோவிந்தராஜன் அருமையாக அந்த முருகனுடைய அறுபடை வீடுகளை பற்றி பாட்டு பாடுவார். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பித்து முதல் படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் வேஷத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி கோவிந்தராஜன் பாடக்கூடிய அந்த முதல் படை வீடானது வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கே அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டியோட வேஷமேத்து கோபமாகி போய் முதல்ல நின்ன படை வீடுன்னு சொல்லிட்டு அவர் பழனிமலையைத்தான் பேசுவார். அதுக்கப்புறமா வரிசையாக முருகப்பெருமான் வளர வளர அவருடைய திருவிளையாடல்களை பற்றியும் அதில் வரக்கூடிய படை வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 6 படை வீடுகளை பற்றி அருமையாக பாடியிருப்பார். சின்ன குழந்தைகளுக்கு கூட அருமையாக புரியும். ஆனால் படத்தில், கந்தன் கருணை படத்தில் மட்டும்தான் முதல் படை வீடாக அவங்க பழனிமலையை காட்டுறாங்க. உண்மையில் திருமுருகாற்று படையில், நக்கீரர் எழுதி வச்சுட்டு போன திருமுருகாற்று படையில் முதல் படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பரங்குன்றத்தை குமரகோலத்தில் தெய்வானைய
உடைய முருகப்பெருமான் கல்யாணம் முடிச்ச அந்த திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடாக வச்சிருக்காரு. பழனிமலையை எல்லாம் பின்னால் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஏன் இப்படி ஒரு திருமுருகாற்று படையை அறுபடை வீடுகளை பற்றி எழுதுறதுன்னு முடிவாகி போச்சுன்னா, ஏன் திருமுருகாற்று படையில் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றத்தை கொண்டு வந்து வச்சாரு அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே சுவாரஸ்யமான கதை இது. நக்கீரர் யாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் இருந்த கடைத்தமிழ் சங்கத்துடைய தலைமை புலவராக இருந்தவர் நக்கீரர். சிவபெருமானையே பார்த்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணவர் நக்கீரர் அப்படின்னு அவரை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நக்கீரர் அவருடைய திருமுருகாற்று படையில் முருகப்பெருமானை பற்றி பாடும்போது ஏன் திருப்பரங்குன்றத்தை பாடினாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, நக்கீரருக்கு ஒரு பொல்லாத காலம் வந்து சேர்ந்துச்சு. அது என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு காலகட்டத்தில் கர்முகி அப்படின்னு பேரோட ஒரு பூதம் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இல்லை, அந்த பூதத்துக்கு பேரே பிரம்ம ராட்சசன் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ ஒரு பூதமானது வாழ்ந்து வந்திருக்கு. அந்த பூதத்துக்கு ஒரு லட்சிய விரதம் இருந்திருக்கு. அது என்ன லட்சியம்னா, சிவ பூஜையை தவறவிடக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பூரா கொண்டு வந்து ஒரு குகைக்குள்ள அடைச்சி வச்சு 1000 பேரை பிடிச்சி அப்படி அடைச்சி வச்சதுக்கு அப்புறமா அந்த 1000 பேரையும் ஒரே நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியத்தோட அந்த பூதம் வாழ்ந்திருக்கு. பூதமாகவே இருந்தாலும் அதோட லட்சியம் எப்படிப்பட்ட லட்சியமா இருந்திருக்கு பாருங்க. சிவ பூஜையை தவறவிட்டவங்களா பார்த்து பார்த்து தூக்கிட்டு வந்திருக்கு. எப்படியாக அந்த பூதமானது 999 பேர சிவபக்தர்களை இப்படி ஏதோ ஒரு நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ சிவ பூஜையை தவறவிட்டவங்களை கொண்டு வந்து ஒரு குகைக்குள்ள அடைச்சி வச்சிருக்கு. அந்த குகைக்கு பேரு கூட பஞ்சாட்சர குகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குகைக்குள்ள அந்த பூதமானது 999 பேர் அடைச்சதுக்கு அப்புறமா கடைசி ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் நக்கீரர் விடாம சிவ பூஜை பண்ணிட்டு வரக்கூடியவர். ஒரு சமயத்தில் ஒரு குளத்தங்கரையில் உட்கார்ந்து அவர் சிவ பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த குளத்தங்கரையில் ஒரு அரச மரமும் இருந்திருக்கு. எந்த குளத்துக்கும் அந்த அரச மரத்துக்கும் ஒரு விசேஷம் இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி கேட்டா, அந்த அரச மரத்துல இருந்து எப்பெல்லாம் ஒரு இலையானது உதிர்ந்து கீழே விழுகுதோ அப்படி விழும்போது அந்த இலையானது தர மேல விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கீழே விழுந்த மாத்திரத்தில் அது ஒரு பறவையா மாறி பறந்து போயிருமா. அதே சமயத்தில் அந்த அரச மரத்துடைய இலையானது உதிர்ந்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குளத்துக்குள்ள ஒரு மீன் உருவாகி அந்த மீனானது குளத்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் சிவ பூஜையை நக்கீரர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு இலையானது உதிர்ந்து கீழே விழுகுது. அப்படி விழும்போது அது தரையில பாதியும் தண்ணியில பாதியுமாக விழுந்துருது. அதனால பாதி பறவையுடைய உருவமாகவும் பாதி மீனுடைய உருவமாகவும் மாறுது. மீனானது தண்ணிக்குள்ள போகிறதுக்கு உள்ள இழுக்க பாக்குது. அதே சமயத்தில் பறவையானது தண்ணிக்குள்ள நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போக இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு நிக்குது. ஸோ மீன் ஒரு பக்கம் போராடுது, பறவை ஒரு பக்கம் போராடுது. இதை நக்கீரர் பார்த்துறாரு. நக்கீரர் பார்த்துட்டு இப்படி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் பண்ணிக்கிட்டு இருந்த சிவ பூஜையானது கெட்டு போகுது. இவ்வளவு நேரம் யாருடா அந்த 1000வது ஆளாக கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்முகிங்கிற பூதம் காத்து கிடந்துச்சே. அப்படியே நக்கீரரை துண்டா தூக்கிட்டு போய் 999 பேர் அடைச்சி வச்சிருக்கக்கூடிய அதே குகைக்குள்ள போய் நக்கீரரையும் போட்டுருது. நக்கீரர் குகைக்குள்ள வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா இங்க என்ன நடக்குது, எதுக்காக இப்படி இந்த பூதம் எல்லாரையும் அடைச்சி வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ரொம்ப காலமாக இந்த குகைக்குள்ள இருந்த மற்றவங்க கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆஹா, ஒரு பூதத்துக்கு இரையாக போறோமே அப்படின்னு நக்கீரர் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பூதமானது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சாப்பிட போறோம், அதனால குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திருமுருகாற்று படைய அந்த இடத்துல பாட ஆரம்பிக்கிறாரு நக்கீரர். ஏன் பாடுறாரு, முருகப்பெருமானே எங்க 1000 பேரையும் பூதம் அடைச்சி வச்சிருக்கு, நீதான் வந்து பூதத்தை கொண்டு எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான் மேல அந்த குகைக்குள்ள இருந்த மாதிரியே நக்கீரர் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் சரி, முருகப்பெருமானை நினச்சி பாட்டு பாடணும், முருகப்பெருமான் வந்து இவரை காப்பாற்றணும், அதுக்காக திருமுருகாற்று படை, எல்லாம் சரி. ஆனால் அவர் வருஷப்படுத்தி பாடும்போது ஏன் நேராக கொண்டு வந்து திருப்பரங்குன்றத்தை பற்றி பாடணும், ஏன் திருச்செந்தூரை கூட பாடியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பழனியை பாடியிருக்கலாம், சுவாமிமலையை பாடியிருக்கலாம், ஏன் திருப்பரங்குன்றத்தை பாடினாரு, ஏன் அதை முதல் படை வீடாக வச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு குளமும் ஒரு அரச மரமும் இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே நக்கீர சிவ பூஜை பண்ணாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குளமும் அந்த மரமும் இருந்தது எந்த திருப்பரங்குன்ற தளத்தில் தான். அதனால தான் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற முருகனை பற்றி முதல் பாட்டாக பாடிட்டு அதுக்கப்புறமா மற்ற கோயில்களை பற்றியெல்லாம் அவர் பாட ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சாரு. அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரியே திருப்பரங்குன்ற முருகன் அவருக்கு காட்சி கொடுத்து அங்கே தன்னுடைய வேளால அந்த பூதத்தை கொன்று ஒழிச்சு, அது மட்டும் இல்லாமல் இவங்கள்லாம் அடைபட்டு கிடந்த அந்த குகையையும் தகர்த்தெடுத்து இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தாரு. அப்படி விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறமா முருகப்பெருமான வணங்கி நின்று நக்கீரர் கேட்டுக்கிறாரு, இந்த பூதம் தன்னை தீண்டினதுனால அதனால வந்த அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு காசியில் இருக்கக்கூடிய கங்கையில நீராடணும், அதுக்கு முருகப்பெருமான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய வேலை எடுத்து முருகப்பெருமான் அந்த குகைக்கு பக்கத்திலேயே ஒரு குத்து குத்தி அங்கே ஒரு சுனையை உருவாக்கி அங்கே காசி தீர்த்தத்தை உருவாக்கினார்னும் அதில் நக்கீரர் நீராடி தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிட்டார்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம கோயிலை இங்கே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயிலை மட்டும் கும்பிடக்கூடாது, இப்போ உருவாக்கப்பட்டுச்சே அந்த காசி தீர்த்தம் அந்த சுனை அது இன்னமுமே வத்தாத சுனையாக மலை மேலே இருக்குது. அந்த மலை மேலேயே காசி விஸ்வநாத சுவாமிக்கான கோயிலும் இருக்குது. அங்கே போனோம்னா மலை மேலே ஏறி போனோம்னா நம்மளால் நக்கீரர் தீர்த்தத்தை பார்க்க முடியும், அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலையும் சாமி கும்பிட்டு வர முடியும். இப்போ சொல்கிறோமே இந்த மலை மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்னென்னா, இங்கே குடைவரை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மற்ற கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான் மாதிரி அபிஷேகம் கிடையாது, அவருக்கு புணுகு மட்டும்தான் சாத்துவாங்க. இந்த புணுகு அவருக்கு சாத்துறதுனால அபிஷேகம் அப்படின்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய வேலுக்கு தான் இங்கே அபிஷேகம் நடக்கும். அறுபடை வீடுகளில் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் பண்ணக்கூடியது இந்த கோயிலில் மட்டும்தான். அந்த வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில் அந்த வேலுக்கு சிறப்பு அபிஷேகமானது நடக்கும். முருகப்பெருமானுடைய வேலை ஒரு பல்லக்கில் வச்சு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு, அந்த மலை மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சுனையில் வச்சு அவங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டு வருவாங்க. இதை தாண்டி இந்த காசி தீர்த்தத்தில் மச்சமுனி சித்தர்களில் ஒருத்தரான மச்சமுனியும் மீன் வடிவத்தில் வாழ்கிறாரு அப்படின்னு ஒரு தகவலானது சொல்லப்படுது. காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கோயிலானது 1056 அடி உயரத்தில் இருக்குது. 650 படிக்கட்டுகள் ஏறி மலை மேலே இருக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நம்ம போகணும். இப்படி மலை மேலே காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு முக்கியமான கோயிலாக இருக்கிற மாதிரியே சமணர்களுடைய குகையானது, இந்த கோயிலுக்கு பின்புறத்தில் சமணர்களுடைய குகையானது ஒரு 300 அடி உயரத்தில் இருக்குது. கிமு 3 நூற்றாண்டுகளிலேயே இங்கே சமணர்களுடைய குகையானது இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் 6 சமணர்களுடைய படுகைகளும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் இப்போ தொல்பொருள் ஆய்வுத்துறையால் ஆராய்ச்சி பண்ணப்படக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இது போக கோயிலிருந்து கிழக்கு பக்கமாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய சரவண பொய்கை தெப்பமும் இருக்குது. இந்த தெப்பத்தில் நீராடிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு போகணும். கோயிலில் இருக்கக்கூடிய சாமியுடைய மூலவருடைய திருநாமமாக சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லப்படுறாரு. உற்சவ சுவாமியுடைய திருநாமம் சண்முகராக இருக்குது. இந்த கோயில் ஆதியிலேயே ஒரு சிவபெருமானுடைய கோயில்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவங்க எல்லாருமே தன்னுடைய பாடல்களில் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்க. 274 தேவார வைப்பு தலங்களில் 193 தலமாக இந்த தலமும் இருக்கு. நக்கீரர் இந்த கோயிலை பற்றி திருமுருகாற்றுப்படையில் பாடியிருக்காரு. அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழில் பாடியிருக்காரு. கோயிலுடைய முக்கியமான விசேஷங்கள்னு சொல்லி பார்த்தா தைப்பூசம், தைப்பூசத்தில் தான் முதன் முதல்ல முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்ததுனால தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படும். வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை இப்படி பல விசேஷங்கள் இருந்தாலும் பங்குனி உத்திரம் தெய்வானைய கல்யாணம் முடிச்ச தெய்வானை திருக்கல்யாணம் நடந்த பங்குனி உத்திரம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும். 15 நாட்கள் திருவிழா நடக்கும். முதல் நாளில் கோயிலில் கொடியேற்றி திருவிழாவானது தொடங்கும். இந்த பங்குனி பெருவிழா நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாள்லையும் தினமும் காலையில் முருகப்பெருமானும் தெய்வானையும் தங்க சப்பரத்தில் ஏறி வீதி உலா வந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க. ராத்திரி நேரத்தில் தங்க குதிரை, பூத வாகனம், அன்ன வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், மயில் வாகனம், ஆட்டுக்கிடா வாகனம், பச்சை குதிரை வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பல வாகனங்களில் ஏறி வந்து நமக்கு காட்சி கொடுப்பாரு. திருவிழாவுக்கு கொடியேற்றினதுக்கு அப்புறமா 6வது நாளில் நடக்கக்கூடிய அந்த கைப்பாறை நிகழ்ச்சியானது ரொம்பவே சிறப்பான நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் இங்கே சூரசம்ஹாரம் செஞ்சு காட்டப்படும், சாமிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும். சாமிக்கு பட்டாபிஷேகம் நடந்த மறுநாள் காலையில் கல்யாணமானது தெய்வானையுடைய முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்குமான திருக்கல்யாணமானது நடக்கும். எந்த திருக்கல்யாணம் நடக்கும் போது மதுரையிலிருந்து மீனாட்சியும் சொக்கநாத சுவாமியும் அந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காக திருப்பரங்குன்றத்துக்கு வந்து சேருவாங்க. எந்த கோயிலில் இருக்கக்கூடிய பவளக்கனிவாய் பெருமாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணமானது சித்திர திருவிழாப்ப நடக்கும்போது இங்கே அழகர் கோயிலிருந்து கள்ளழகர் சாமி கிளம்பி வருவார், மதுரைக்கு கல்யாணம் பார்க்கறதுக்காக கிளம்பி வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கதையானது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கள்ளழகர் மதுரைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாலேயே மீனாட்சியுடைய கல்யாணமானது நடந்து முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல கள்ளழகர் நிற்க முடியாத அந்த இடத்துல அண்ணனாக இருந்து மீனாட்சியை தாரவாத்து கொடுக்குறவர்
திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பவளக்கனிவாய் பெருமாள் தான். இப்படி பவளக்கனிவாய் பெருமாளும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சண்முகர் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமிக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தில் கலந்துக்கிற மாதிரியே அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதர் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்து இங்கே பங்குனி உத்திரத்தில் நடக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கல்யாணத்தில் கலந்துக்கிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் கிரிவல பாதையில் தேரோட்டமானது நடக்கும். அதுக்கப்புறமா தீர்த்த நிகழ்வோட அந்த திருவிழாவானது முற்றுப்பெறும். இந்த திருப்பரங்குன்ற மலை மேலே ஏறி போகும்போது ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் ஒரு முஸ்லீம் சமாதியும் இருக்குது. சிக்கந்தர் பாட்சான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லீம் பெரியவரும் இந்த இடத்துல சமாதி ஆயிருக்காரு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய லட்சுமி தீர்த்தத்தில் உப்பு மிளகு இதெல்லாம் வாங்கி போட்டோம்னா தோல் வியாதிகள் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப காலமாகவே கல்யாணமாகாமல் இருக்கிறவங்க இங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து சாமியை கும்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணமானது விரைவில் கைகூடும் அப்படின்னு நம்பப்படுது. 1792 வாக்கில் அந்நிய சக்திகள் நிறைய கோயில்களை சூறையாடிக்கிட்டே வந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் திருச்செந்தூர் சுவாமிமலை இப்படி நிறைய கோயில் அவங்க சூறையாடிட்டு வரும்போது திருப்பரங்குன்றத்துக்கு வந்து கோயிலை சூறையாட முற்பட்டாங்கன்னும் அந்த சமயத்தில் கோயிலுடைய கோபுரத்து மேலே ஏறி நின்னோ இல்லைன்னா மலை மேலே ஏறி நின்னோ குட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பக்தர் தன்னுடைய உயிரையே மாச்சுக்கிட்டாருன்னு சொல்லி கல்வெட்டில் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இங்கே கொள்ளையடிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருந்த அந்த அந்நிய சக்திகள் அதை ஒரு அவசகுணம் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல இந்த கோயிலை கொள்ளையடிக்காமலே விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகமும் இந்த கோயிலில் நடந்திருக்கு அப்படின்னு கல்வெட்டு செய்திகள் நமக்கு சொல்லுது. இது போக முற்கால பாண்டியர்களுடைய 6ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. கிபி 773 பராந்தக நெடுஞ்செழிய பாண்டியன் அப்படிங்கிற மன்னனானவன் தன்னுடைய தளபதி சாத்தன் கணபதி அவரை வச்சுதான் சிவபெருமானுடைய குகை கோயிலை உருவாக்கினாரு அப்படின்னு நிறைய கல்வெட்டு சான்றுகள் இந்த கோயிலை பத்தி கிடைச்சிருக்கு. பிற்காலத்தில் வந்த நாயக்க மன்னர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க. அடுத்த தடவை திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகும்போது பிரதான கோயிலை மட்டும் நம்ம பார்க்காம மலை மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருடைய கோயிலுக்கு போகணும், மலையை சுற்றி இருக்கக்கூடிய சரவண பொய்கையில் போய் நீராடணும், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு சாமியுடைய அருளை வாங்கிக்கிட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.